We are going to Coimbatore. நாங்க சாப்பிடுறதுக்கோ எந்த ஹோட்டல் அன்னபூரா அன்னபூர்ணா அன்னபூர்ணா இந்த வீடியோவில் கோயம்புத்தூரில் வெள்ளையங்கிரி மலை அடிவாரத்தில் இருக்கிற ஈஷாவை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நாங்கள் ஈஷா வர்றதுனால மத்தியானமே வந்து வெஜிடேரியன் மீல்ஸ் எடுத்துக்கிட்டு தான் வந்தோம். கோயம்புத்தூரில் இருக்கிற காந்திபுரத்தில் இருந்து ஈஷா வந்து கிட்டத்தட்ட 25-30 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குங்க. வர்ற வழி எல்லாம் ஈஷான்னு இருக்கும், தியானலிங்கம் அப்படின்னும் போட்ஸ் நிறைய இருக்கும். நாங்கள் ஓன் வெஹிக்கிளில் தாங்க வந்தோம். இப்போ நம்ம வரும்போது வந்து ஈஷா யோகா சென்டர் அப்படின்னு சொல்லி போட்டோம்னா நிறைய யோகா சென்டர் இருக்கிறதுனால வந்து கூகுள் ரொம்ப குழம்பிடுது. அதனால் நம்ம எப்படி சர்ச் பண்ணணும் அப்படின்னா ஈஷா ஃபவுண்டேஷன், தியானலிங்கம், ஆதியோகி அப்படின்னு சொல்லி நம்ம சர்ச் பண்ணோம் அப்படின்னாக்க கரெக்டான ரூட்டை வந்து காமிக்கும். நம்ம ரயில்வே ஸ்டேஷன் பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து வரணும் அப்படின்னாக்க நிறைய கேப் சர்வீஸ் இருக்குங்க, நிறைய பஸ்ஸஸ் வசதிகளும் இருக்குங்க. அதனால இங்க வந்து சேரது வந்து ரொம்பவே ஈஸியான வழிதான். உள்ள நம்ம பார்க் பண்ணிட்டு என்டர் ஆனோம்னா நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும். நம்ம வீடியோஸில் எல்லாமே வந்து ஃபேமிலியோட ஒரு இடத்துக்கு போகும்போது எப்படி வந்து நம்ம குழந்தைங்களையும் பார்த்துக்கணும், வயசானவங்களை கூப்பிட்டு போனால் எப்படி பார்த்துக்கணும் அப்படிங்கிறது தான் சொல்லியிருப்போம். இங்கேயும் வந்து என்ன அப்படின்னாக்கா நீங்கள் சாப்பிட்டுட்டு வந்துடுங்க. அது மட்டும் இல்லாமல் சாப்பிடல அப்படின்னாக்கா இங்கே ஏதாவது குட்டீஸ்க்கு வாங்கி கொடுத்துட்டு கூட்டிகிட்டு போயிடணுங்க. ஏன்னா இது சுற்றி பார்க்க கொஞ்சம் டைம் நமக்கு அதிகமாகவே எடுக்கும். அப்போ வந்து குழந்தைங்க அழுக ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் வந்து நம்ம அவங்களுக்கு கரெக்டாக சாப்பாடு கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அப்படிலாம் கூட்டு வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நல்லா சுற்றி பார்க்கலாங்க. வந்த உடனே வந்து நமக்கு ரொம்ப பிரம்மாண்டமாக தெரிஞ்சது வந்து ஆதியோகி தான். இந்த அப்படியே வந்து ஃபுல் மலை இருக்குங்க, பச்சை பசேர்னு இருக்குது அந்த இடம். நிறைய அப்படியே வெள்ளை வெள்ளையாக இருக்குது, பனி இருக்கிற மாதிரி இருக்குது. அதுக்கு நடுவில் வந்து அந்த ஆதியோகியை பார்க்குறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கு. ஈஷாக்கு வந்திருக்கோம். லெஃப்ட் சைடு வந்து அதோட ஸ்னேக்கோட பாடியா நான் அந்த காடோட முடியா முடி அந்த சைடு இருக்கு பாரு, லெஃப்ட் அது முடியா. இந்த சைடு ஸ்னேக் இருக்கு பாரு, இந்த வரைக்கும் பாருங்க என்ன ஸ்னேக். ஸ்னேக் இங்க இருக்கு. ஸ்னேக்குக்கு இந்த சைடு முடி 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 முடி. நாம குட்டீஸோட டவுட்ஸ் எல்லாம் தீத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா பார்த்தது வந்து ஆதியோகியே தாங்க. அப்பப்பா எவ்வளோ அழகாக இருக்காரு ஆதியோகி. ஆதியோகியை வடிவமைச்சது வந்து சத்குருங்க. இந்த ஆதியோகி வந்து உலகத்தோட மிகப்பெரிய மார்பளவு சிற்பம் அப்படின்னு சொல்லிட்டு கின்னஸ் உலக சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்குதுங்க. இது வந்து கிட்டத்தட்ட 500 டன் எடை கொண்டதாக சொல்கிறாங்க. இதுக்கு வந்து சத்குரு எதனால் ஆதியோகி அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க அப்படின்னாக்க சிவன் தான் வந்து யோகாவை உருவாக்குனாரு. அதனாலையும் முதல் யோகியும் சிவன் தான் அப்படிங்கிறதுனால ஆதியோகி, ஆதினா முதல், அதனால ஆதியோகி அப்படின்னு பெயர் சூட்டியிருக்காரு சத்குரு. ஆதியோகியும் பார்த்துட்டு அப்படியே கீழே பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு பூஜை பண்ணுற இடம் இருக்குங்க. அங்கேயும் போயிட்டு நம்ம இப்போ வந்து தியானலிங்கம் போகலாம். இன்னொரு விஷயங்க, இங்கே வந்து ட்ரிங்கிங் வாட்டரு, சாப்பாடு, ரெஸ்ட் ரூம் இது எல்லாமே ரொம்ப நீட்டாக இருக்குது. நம்ம தண்ணி எடுத்துகிட்டு வரலனா கூட கவலைப்பட வேண்டியது இல்லைங்க. And what is this? Tent. Huh? Tent. Wow, sala. Wow. Donut eppadi irundhathu yoga? Nalla. Yeah, eppadi irundhathu? Kanna kanna donut mele oothi sprinkles potta mari dhaan irundhuchu. Anga eppadi irukum US la? Anga nalla. Adha eppadi irukum solla. Icing unmaiya icing potta mari irukum. Not condensed. Oh. Juan. See, cow is there. See. Oh, I want to go.
இங்க ரெண்டு விஷயம் வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஒன்னு ஆதியோகி, இன்னொன்னு வந்து தியானலிங்கம். இப்ப நம்ம ஆதியோகியை பார்த்துட்டோம், அடுத்து நம்ம தியானலிங்கம் போறோம். தியானலிங்கம் போனோம் அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த ஆதியோகி இடத்துல இருந்து நம்ம போறதுக்கு 1 கிலோமீட்டர் இருக்குங்க. இங்க மாட்டு வண்டி இருக்கு இல்லைன்னா பேட்டரி கார் இருக்கு. ஒருத்தருக்கு வந்து 10 ரூபாய் சார்ஜ் பண்றாங்க. நம்ம நடந்து கூட போலாங்க. நாங்க ஆனா வந்து ஒரு டிஃப்ரெண்டான எக்ஸ்பீரியன்ஸா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு இல்ல குட்டீஸுக்கு நாங்க மாட்டு வண்டியில போனோம். பசங்க வந்து நல்லாவே என்ஜாய் பண்ணாங்க. இங்க வந்து எப்படின்னா ஒரு இயற்கை, விவசாயம், ரொம்ப ஒரு சுத்தமான காற்று அப்படின்னு ஒரு அழகான இடமாவே இருக்கு இந்த இடம். இப்போ நம்ம இங்க வாக் பண்ணி போனோம் அப்படின்னாக்க நிறைய ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்குங்க. நிறைய உணவுகளை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணிக்கிட்டே போகலாம். ஆனா இந்த மாட்டு வண்டியில பேட்டரி கார்ல போகும்போது நம்ம ஸ்டாப் பண்ணி அதெல்லாம் டேஸ்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு நடக்க முடியும், நான் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னாக்க தாராளமா நடந்து போகலாம். ஆனா குழந்தைங்களை அழைச்சிட்டு போறோம் அப்படின்னாக்க நடந்து போறது வந்து நாட் அட்வைசபிள்ங்க. நர்சரிஸ்லாம் நிறையா இருக்குது இந்த வழியாக போகும்போது. இப்படியே இங்கே இருக்கிற எல்லா இடத்தையும் பார்த்துக்கிட்டே வந்து நம்ம போய் சேர வேண்டிய பிளேஸையும் ஃபாஸ்ட்டாகவே ரீச் பண்ணிட்டோங்க. இப்போ நம்ம தியானலிங்கம் போகிறோங்க. நம்ம போயிட்டு திரும்ப வரும்போது எப்படியும் நைட் ஆகிடும். நம்ம நைட்டு வேணால் இங்கே டின்னர் சாப்பிட்லாம். இங்கே 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரெஸ்டாரண்ட் இருக்குது. டேஸ்ட் நல்லா தாங்க இருக்கும். இந்த இடத்துட்ட வந்து நம்ம ஏதாவது திங்ஸ் எல்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னாக்க இங்கே டெபாசிட் பண்ணிடணும். நம்ம எதுவுமே உள்ளே எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதாவது முக்கியமாக மொபைல் ஃபோன்ஸு. அடடா, மொபைல் இல்லாத ஒரு உலகமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் நம்ம போகும்போது. ஆனால் நம்ம அது தேவைப்படாதுங்க. நம்ம எல்லாத்தையும் மறந்துட்டு தான் உள்ளே பார்ப்போம். அந்தளவு நல்லாயிருக்கும் நம்ம பார்க்குறதுக்கு. இதுக்கப்புறம் கேமரா அலௌடு இல்லைங்க. அதனால வந்து நம்ம வீடியோஸ் இல்லாமல் இமேஜஸாக பார்க்கலாங்க. முதல்ல இந்த சர்ப்ப வாசல்குள்ள நுழைஞ்சி தான் நம்ம வந்து தியானலிங்கத்தை பார்த்து தியானமோ இல்லை நம்ம பார்க்கவோ முடியும். அதனால ஃபர்ஸ்ட் நம்ம இங்கே என்டர் ஆயிடுவோங்க. உள்ள நுழைஞ்சோடனேயே நம்ம காலை நல்லா வாஷ் பண்ணிட்டு தாங்க போகணும். அதுக்கப்புறம் நிறைய பெரிய மரங்கள் இருக்கும். சைடெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுட் ஸ்டால்ஸ் இருக்கும். எல்லாமே ஆர்கானிக்காக தாங்க இருக்கும். கொஞ்ச தூரம் நடந்தோம் அப்படின்னாக்க ஒரு பெரிய கேஃபிடேரியா இருக்கும். அதோட ரைட் சைடில் ஒரு பெரிய மண்டபம் மாதிரி இருக்கும். அங்கே நிறைய பேர் யோகாலாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குளம் இருக்குங்க. அதோட பேர் வந்து சூரியகுன். அந்த குளத்தில் வந்து ஒரு 3 சிவலிங்கம் இருக்குமாங்க. இது வந்து ஆண்கள் குளிக்கிறதுக்கான ஒரு குளம். இந்த குளத்துக்கு நம்ம போகணும் அப்படின்னாக்க 20 ரூபாய் சார்ஜ் பண்ணுவாங்க. அதுக்கான ப்ரொசீஜர்ஸை வந்து நம்மளை வந்து என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறதையும் நம்மளை படிக்க சொல்லுவாங்க. இந்த குளம் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கான ஒரு குளம் கிடையாதுங்க. அதனால ஸ்விம்லாம் பண்ணவே கூடாது. யார் போகலாம், போகக்கூடாது, எந்த மாதிரியான நோய்கள் இருந்தால் போகக்கூடாது, அந்த மாதிரியான ப்ரொசீஜர்ஸ்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படிங்கிறதே நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷனில் சொல்லுவாங்கங்க. பெண்களுக்காக சந்திரகுந்த் அப்படின்னு ஒரு இடம் இருக்குங்க. அது மறைவாக தான் இருக்கும். இது எதுக்காக அப்படின்னு சொன்னாக்க நம்ம தியானலிங்கம் இன்னும் போகலைங்க. அங்கே போகும்போது நமக்கு நிறைய வந்து பாசிட்டிவ் எனர்ஜி, நிறைய ஈர்ப்பு தன்மையெல்லாம் அங்கே கிடைக்கும். அதுக்கான ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான் இந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த நீர் வந்து அப்படியே மலையிலேருந்து வர்றதுனால ரொம்பவே சில்லுன்னு இருக்குங்க. ஐஸ் கட்டியாக மட்டும்தான் இல்லாமல் இருக்கும். அதனால வந்து ரொம்ப குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வேணால் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஆனால் நிறைய மருத்துவ குணங்கள் இதில் இருக்கிறதா சொல்கிறாங்க. அதனால வந்து தாராளமாக இதில் நம்ம நீராடலாங்க. அதுக்கப்புறம் நம்ம போகும்போது அவங்க கொடுக்குற உடையை தாங்க நம்ம உடுத்திக்கணும். இன்னர்ஸ்லாம் நம்ம எதுவும் போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்க. அங்கே போனோம் அப்படின்னாக்க டிவோட்டிஸ் இருப்பாங்க. எல்லா இடத்துலையுமே இங்கே டிவோட்டிஸ் இருப்பாங்க. நம்ம என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். அவங்க வந்து இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா சவுண்டாக பேசாதீங்க, ஸ்விம் பண்ணாதீங்கன்னு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுப்பாங்கங்க. இங்கே வாட்டர் ஃபால் மாதிரி ஒரு இடம் இருக்கும். அது அப்படியே ஒரிஜினல் வாட்டர் ஃபால் மாதிரியே இருக்குங்க. முக்கியமான விஷயம், இந்த குளம் வந்து வழுக்கவே வழுக்காதுங்க. அந்த மாதிரியாக இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த குளத்துக்கு வரும்போதும் ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா கருங்கல் ஸ்டெப்பாக இருக்கும். அந்த கன்ஸ்ட்ரக்ஷனே வந்து ரொம்ப நல்லாயிருக்குங்க. இங்கே நம்ம முடிச்சுட்டு நெக்ஸ்ட்டு போகும்போது ஒரு குளம் இருக்குங்க. ஃபுல்லாக தாமரையாக இருக்கும், மீன் இருக்கும், அதில் ஒரு குட்டி பாலம் இருக்கும். அதை கிராஸ் பண்ணி போனோம் அப்படின்னாக்க ஒரு நந்தி இருக்குங்க. நந்திக்கு ஆப்போசிட்டாக ஒரு பெரிய மரம் இருக்கும். தியானலிங்கத்துக்கு நாம் போகிறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு பெண் தெய்வம் இருக்காங்கங்க. அவங்கள வழிபட்டுட்டு நம்ம தியானலிங்கத்துக்கு போகலாம். அந்த பெண் தெய்வத்தோட பேர் வந்து லிங்கபைரவி. உடல் ஆரோக்கியம், செல்வம் இதெல்லாம் நம்ம வந்து லிங்கபைரவி கிட்ட கேட்கும்போது நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. லிங்கபைரவி வந்து லிங்கம் மாதிரியே தாங்க இருக்கும். இங்கே வந்து பூஜைகள் நடைபெற்றுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இங்கேருந்து வர்ற வைப்ரேஷன்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அதை கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லிட்டு பூஜைகள் நடக்கும். இங்கே பார்த்துட்டு நம்ம போகும்போது பார்த்தீங்கன்னா நிறைய ஃபாரினர்ஸ் பார்க்கலாங்க. எங்கே பார்த்தாலும் யோகா செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க.
இது அப்படியே வந்து இந்த டெம்பிள் வந்து அப்படியே மலையடிவாரத்துக்கு கீழேயே இருக்கும். அதுவும் பார்க்கறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்கும். அப்படியே நம்ம நடந்து வந்தோம் அப்படின்னாக்க தியானலிங்கத்துக்கு வெளியில வந்து ஒரு ஸ்தம்பம் இருக்குங்க. இந்த ஸ்தம்பத்துல பார்த்தோம் அப்படின்னாக்கா எல்லா மதத்தோட குறியீடும் இருக்குங்க. இந்த இடம் வந்து எதை நமக்கு சொல்லுது அப்படின்னாக்கா எம்மதமும் சம்மதம் அப்படிங்கறத வந்து நமக்கு வலியுறுத்துது. அனைத்து மதத்தினருமே இதை ஃபீல் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துக்கிட்ட ஒரு குறியீடு மாதிரி இதை வச்சிருக்காங்க. இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம தியானலிங்கத்துக்குள்ள என்ட்ராகுங்க. இந்த என்ட்ராகும் போதே வந்து சைடுல நாயன்மார்களோட சிற்பங்கள் வந்து இருக்கும். இந்த இடத்துக்கிட்ட நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கும் போது நம்ம உள்ள போகும்போதே நமக்கு யாருமே சொல்ல மாட்டாங்கங்க இங்க அமைதியா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளையும் அறியாம நம்ம வந்து அப்படியே அமைதியா இருக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு பின் ட்ராப் சைலன்ஸ், நிசப்தமா இருக்கும்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி இருக்கும். நம்ம உள்ள போனோடனே வந்து நிறைய பாக்ஸ் பாக்ஸா இருக்கும், ஒரு உட்கார்றதுக்கான நிறைய இடம் இருக்குங்க, டிவோட்டிஸும் நிறைய பேர் இருப்பாங்க. நம்ம போனோடனே வந்து அமைதியா உட்காந்து நல்லாவே மெடிடேட் பண்ணலாம். ஒரு மன அமைதி, ஒரு நிம்மதி வந்து நமக்கு இந்த இடத்துல கிடைக்கும். ஒரு பாசிட்டிவா நம்ம ஃபீல் பண்ணலாம். ஒரு ஆன்மீக தேடல் இருக்கோ இல்லையோங்க, நல்ல வந்து ஒரு நிம்மதியான இடம் அப்படின்னு இந்த இடத்த நம்ம சொல்லலாம். இந்த தியானலிங்கம் வந்து செங்கல் சுண்ணாம்பு சேர்த்து வந்து செய்யப்பட்டது. ஒரு வட்ட வடிவில் இருக்குங்க. இங்க இருக்க தியானலிங்கம் வந்து ஒரு பெரிய கிரானைட் கல்லால செய்யப்பட்டதுங்க. எந்த ஒரு பில்லருமே இல்லாம செய்யப்பட்டதுங்க. இது கீழே வந்து நிறைய மணல் வந்து கொட்டியிருக்காங்க. இத கட்டுறதுக்கு வந்து ஒரு 2.5 லட்சம் செங்கல் வந்து பயன்படுத்தி இருக்காங்கங்க. இந்த லிங்கத்துக்கு மேல கோல்டன் கலர்ல ஒன்னு இருக்கு இல்லைங்க, அதுக்கு வெளியில பார்த்தோம் அப்படின்னாக்க ஒரு கலசம் மாதிரி ஒன்னு இருக்கும். இந்த கலசத்துல வந்து வெளியில இருக்கிற நீராவிகளை வந்து சேகரிக்குங்க. இந்த நீராவிகள் வந்து இந்த கோல்டன் கலர்ல வரும்போது வந்து தண்ணியா மாறும். அந்த தண்ணி வந்து இந்த லிங்கத்தின் மேல சொட்டு சொட்டா விழுக ஆரம்பிக்கும். இங்க நம்ம அமைதியா இருக்கும்போது அந்த தண்ணி விழுகிற சவுண்டு மட்டும் நமக்கு நல்லாவே கேட்கும். அதுக்கப்புறம் கீழே வந்து பாம்பு மாதிரி இருக்கும். அந்த பாம்பின் வாயோட வழியாக வந்து இந்த தண்ணீர் வந்து திரும்ப கீழே வருங்க. இப்படி கீழே வர்ற தண்ணிய வந்து இங்க தீர்த்தமா கொடுப்பாங்க. இது ரொம்ப ஒரு விசேஷமான தீர்த்தமா சொல்றாங்க. இந்த தியானலிங்கம் வந்து தவம், தியானம், முக்திக்கான ஒரு கருவியா இருக்கிறதா சொல்றாங்க. ஈஷாவோட மைய கரு எது அப்படின்னாக்க இந்த தியானலிங்கத்தை தாங்க சொல்றாங்க. பல ஜென்மங்களாக சத்குரு வந்து இந்த லிங்கத்தை பிரதிஷ்டை பண்ணணும் அப்படின்னு சொல்லி போராடி இருந்தாராமா, இந்த ஜென்மத்துல தான் அவரால் இதை பிரதிஷ்டை பண்ண முடிஞ்சது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. இந்த இடத்துக்கு நம்ம போகும்போது முக்திக்கான ஒரு ஆன்மீகத்துக்கான ஒரு தேடலா இருக்கும் இந்த இடம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இது எல்லாம் பார்த்துட்டு நம்ம திரும்ப எலக்ட்ரிக் கார்ல வந்து ஆதியோகி இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். இப்போ இது வந்து லைட்டிங்ஸ்க்கான டைமுங்க. இது வந்து ரொம்ப அழகா இருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாவே நான் அட்டாச் பண்ணியிருக்கேங்க. ஆதியோகியோட கழுத்துல வந்து ருத்ராட்சம் இருக்குங்க. அது ஒவ்வொரு சிவராத்திரி அன்னைக்கும் வந்து அதை மாத்துவாங்க. ஒவ்வொரு ஆண்டும் வந்து சிவராத்திரி அன்னைக்கு இது மாத்துவாங்க. அன்னைக்கு வர்ற பக்தர்களுக்கு வந்து ஒவ்வொரு ருத்ராட்சத்தையும் வந்து பிரசாதமா கொடுப்பாங்கங்க. நிறைய தகவல்கள் வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேங்க. நிறைய சர்ச்சைகளுக்கு வந்து ஈஷா மையம் ஆளானாலும் இந்த இடம் வந்து ஒரு ஆன்மீக தேடல், இயற்கை, விவசாயம், மன நிம்மதி இதெல்லாம் தேடி போற ஒரு இடமா தான் இருக்குதுங்க. லைட்டு ஃபுல்லாவே ஆஃப் பண்ணிடுவாங்கங்க. குட்டீஸ் எல்லாம் கூட்டு போனா நல்லா பத்திரமா புடிச்சுக்கோங்க, ஏன்னா வந்து அங்கே ஃபுல்லாவே இருட்டாதான் இருக்கும். இப்போ நாம இந்த பியூட்டிஃபுல் லைட்டிங்ஸ பாக்கலாங்க.
இருட்டுக்குள்ள தெரிய மாட்டேங்குதுல்ல அந்த மிடில்